பிஜேபி அதிமுக ஜெயலலிதாவோடு யாருமே ஒப்பில்லையே. நேற்று அந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா, யாருமே ஒப்பில்லை. எல்லாருமே தனித்தன்மை தான். என்னை பொறுத்தவரை நான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி பண்ண சொல்றேன் தெளிவா, டோன்ட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ வில் நாட் ஃபாலோ யூ. என் முன்னாடி நீ நடந்து போனால் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன். டோன்ட் வாக் பிஹைண்ட் மீ, ஐ வில் நாட் லீட் யூ. என் பின்னாடி நடந்து வந்தால் உன்னை லீட் பண்ண மாட்டேன். வாக் அலாங் வித் மீ, வி வில் வாக் டுகெதர். இதுதான் ஏன் லீடர்ஷிப் ஃபிலாசபி. அதனால் அண்ணாமலை அல்லது பாலாஜி உத்தமராஜா, இங்கே இருக்கக்கூடிய சகோதரி, யாரும் யார்கிட்டையும் கம்பேர் பண்ணல. எவ்ரிபடி இஸ் யூனிக். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு. தமிழகத்தில் 10 தலைவர்கள் மட்டும் இல்லை, 8 கோடி பேரும் தலைவர்கள் தான். வீட்டில் ஒரு தாய்மார் இருக்காங்கன்னா அவங்களும் தலைவி தான். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்துனவங்க அவங்களும் தலைவி தான். ஆனால் பேப்பரில் டிவியில் வராது, பாயிண்ட் அது இல்லைங்க. நான் என்ன சொல்லணும்னா, அரசியல் கட்சியில் சில கட்சியில் மேனேஜர் இருக்காங்க, சில கட்சியில் தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்கள்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு முடிவை எடுக்கும் பொழுது துணிந்து எடுக்கணும். அது தவறு நடந்தால் நிற்கணும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் டெபாசிட் போச்சு, துணிஞ்சு நின்னாங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. ஏன்னா தலைவர் ஒரு டெபாசிட் போனதுக்காக பின்வாங்களே. ஜெயலலிதா அம்மா டெபாசிட் போலியா, போச்சு. தலைவர் இப்படிதான் நிற்பாங்க. என்னுடைய ஊமை என்பது நானும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றேன். டஃப்பான டெசிஷன் தான் எடுப்பேன். அதுல வந்து காம்ப்ரமைஸ்டு டெசிஷன், மேனேஜ்மெண்ட், இது என் லைஃப்ல எப்பவுமே கிடையாது, நான் பண்ணதும் கிடையாது. அண்ணாமலை அப்படி இருந்தா அரசியலுக்கு தகுதியா இருக்கிற ஆளா? இந்த அரசியல காம்ப்ரமைஸ் பாலிட்டிக்ஸ் தானே பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணித்தானே போகணும். எனக்கு அது அவசியம் இல்லைங்க. நான் என்னுடைய விதத்துல உறுதியாக தெளிவாக இருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் வந்துவிட்டதாக நான் கருதுகின்றேன். மக்கள் தயாராக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். நான் என்னை யாரோடும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு தாய், என்னுடைய தாய் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 100 மடங்கு பவர்ஃபுல். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். கம்பாரிசன் அது இல்லை. தலைவரா மேனேஜருக்காக அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டுச்சு. அதை யார் அந்த இன்டர்வியூ தெளிவாக பார்த்தாலும் தெரியும். தலைவர்னா டெசிஷன் எடுக்கணும், எடுக்கிற டெசிஷனில் நிற்கணும். இந்த டர்பலன்ஸு சலனத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது, என்ன வந்தாலும் பார்க்கணும். அப்படித்தான் நான் அப்படிப்பட்ட அரசியலை செய்யத்தான் விரும்புகின்றேன். என்னுடைய அரசியல் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் எல்லோருமே எங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசிக்கிறோம். அது எந்த விதத்திலும் ஜனநாயகத்துல தவறு இல்லை. அண்ணாமலை என் கருத்தை நான் உரக்க சொல்றேன், இபிஎஸ் அவரு கருத்தை சொல்றாரு, ஓபிஎஸ் அவரு கருத்தை சொல்றாரு, ஜெயக்குமார் அண்ணா அவரு கருத்தை சொல்றாரு, கடம்பூர் ராஜா அவரு கருத்தை சொல்றாரு, சொல்லிட்டேன், தவறு கிடையாது. எல்லோரும் அவர்கள் கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கு. அண்ணாமலை சொல்லிட்டான் அப்படிங்கறக்காக அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதிமுக சொல்லிட்டான் அப்படிங்கறக்காக பிஜேபி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பாதையில இப்படித்தான் நாங்க இருப்போம். அதுதான் இந்த அலையன்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டியே. யாருமே இன்னொருத்தருக்கு சாமரம் வீசுவது இந்த அலையன்ஸ்ல கிடையாது. சாமரம் வீசணும், ஈவி கே சிலங்கோ வண்ண மாதிரி பிரஸ் இன்டர்வியூல ராகுல் காந்தியை விட ஸ்டாலின் அவர்கள் பெட்டர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் நாங்க சொல்லவே மாட்டோம். அதெல்லாம் நடக்காது இந்த கூட்டணி. அதனால் எனக்கு எந்த விதமான சங்கடமோ வருத்தமோ இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாணியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போகிறாங்க, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நாங்கள் போகிறோம், எங்கள் ஸ்ட்ராட்டஜி. 2024 தேர்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மோடிஜிக்கான தேர்தல். 10 ஆண்டுகள் மோடிஜி ஆண்டாரு, இன்னும் 5 வருஷம் வேணுமா? 10 ஆண்டு ரிப்போர்ட் கார்டு என்ன கொடுப்பது? என்னுடைய கடமை, நான் பாலாஜி உத்தமராஜன் உங்கள்கிட்ட கொடுக்கணும் ப்ரெஸ்ஸுக்கு, பப்ளிக்கு, நாங்கள் பாருங்க இவ்வளோ பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. அது எங்களுக்கான தேர்தல், அதுலேயும் தெளிவாக இருக்கு. அதனால் இதில் உரசலோ மோதலோ என்ன இருக்கு, இல்லை ஒன்றுமே இல்லை. இதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறது இல்லைங்கண்ணா. நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற தலைவரே இல்லை. என்னை பற்றி நீ சொல்லிட்ட, உமால் நோட்டீஸா? தமிழ்நாட்டில் டிஃபமேஷன் நோட்டீஸ் போடாமல் அரசியல் பண்ணுற ஒரே ஆள் நான் தான். நான் டிஃபமேஷன் நோட்டீஸ் போட ஆரம்பிச்சேன்னா ஒரு வாரத்துக்கு விகடன் மேலே 5 போடணும், நக்கீரன் மேலே 3 போடணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? உன் கருத்து சுதந்திரம், நீ பேச இல்லைன்னா தவறு. நீங்கள் அண்ணாமலை இப்படி பார்க்குறீங்க, எழுதுறீங்க, அது மக்கள் அப்படி பார்க்குறாங்கன்னு மக்கள்கிட்ட விட்டுறலாம். அதனால் என் லைஃப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன தான் நீங்கள் எழுதினாலும், ஐடிவியில் தப்பாக எழுதினாலும் சரி, கேரக்டர் அசாசினேட் பண்ணாலும் சரி, ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் நான் கொடுக்க மாட்டேன். காரணம், தட் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ். அண்ணாமலை இப்படி தான், மக்கள் மன்றத்தில் விட்டுறலாம். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? யார் தலைவர்னு மக்கள் ஏற்றுக்கணும், தொண்டன் ஏற்றுக்கணும், மக்கள் மன்றத்தில் விட்டுரும். இதில் வந்து குழப்பமோ சண்டையோ சச்சரவோ எங்கேயும் இல்லை.